க்ரீமி மஷ்ரூம் சூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் மஷ்ரூமையும் ஆனியனையும் வதக்கிக்க போகிறேன். இதை என்ன நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் அண்ட் 1 கைப்பிடி அளவு ஆனியன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கிளாஸ் மாதிரி ஆனியன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 பேக்கெட் மஷ்ரூமில் நான் 1/4 பங்கு மட்டும் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் அதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதே பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நான் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நான் சேர்த்துக்க போகிறேன். இது நம்ம எப்படியோ எல்லாத்தையும் வதக்கிட்டதுக்கப்புறமா அரைக்க தான் போகிறோம். அதனால் பெருசு பெருசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது பெருசாக வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம் நான் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் இந்த கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் பெப்பர், 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்த போறேன் இதுல. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி தனியாகவும் இந்த மஷ்ரூமையும் வெங்காயம் அதெல்லாம் தனியாகவும் நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஜார் எடுத்து இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இப்போது அதே பேனில் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்க்க போகிறோம்.
இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டேஜ் வந்த பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டிருக்கவே உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள்.